தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, என்டிஏ தரப்பிலிருந்து நமக்கு தேவையான, அதாவது ரிசல்ட் அப்படின்னு சொல்கிற ரிசல்ட்டுக்கு தேவையான ஆன்சர் கீ அப்படின்னு சொல்கிற எக்ஸாம் எழுதின மாணவர்களுடைய ஆன்சர் கீ, ஓஎம்ஆர் ஷீட், ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான மெயின் டாபிக். நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் கூட நைட் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு வந்து கொடுக்கல ஆன்சர் ஷீட்டே வந்து வெளியே வரல. 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் 12:30 மணிக்கு மதியம் 12:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவர்கள் இருக்கிறதுனால டேட்டா வந்து லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ 31ஆம் தேதியை வெளியே வரும்னு பார்த்தா அதுவும் நமக்கு ரொம்ப டிலே, கிட்டத்தட்ட 4-5 மணி வரைக்கும் அதுவும் வராமல் தான் இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு வழியாக, ஸோ என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. பட் நீட்டுடைய ஆன்சர் கீ, ஓஎம்ஆர் ஷீட், ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாமே வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆயாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலே நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்த கொஸ்டின் அதுதான் மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, அடுத்து நாம் என்ன செய்யணும், இதை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த NEET.NTA.NIC.IN அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஓப்பன்லேயே வந்து அந்த நீட்டுடைய ஆன்சருக்கு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் லாகின் உள்ளே போயிடுங்க. உங்களோட பாஸ்வேர்டு ஐடிலாம் கொடுத்து உள்ளே போவீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அதில் வந்து உங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுடைய காப்பி, ரெண்டாவது வந்து ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்க ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு அது. ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் உள்ளே லாகின் ஆக முடியல, லேட் ஆகுது, அல்லது சர்வர் பிஸின்னு வருது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் உங்களுடைய மெயிலில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மெயிலே நமக்கு அனுப்புறதா சொன்னாங்க. மெயிலில் செக் பண்ணி பாருங்கள், மெயிலில் கண்டிப்பாக வந்திருக்கும். மெயிலில் வந்ததுன்னா அங்கேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரைட்டாக அதையும் பார்த்துக்க முடியும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பர்சனலாகவே மெயில் அனுப்புகிறாங்க. நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்பாக எந்த மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சில பேருக்கு வந்து ரெண்டு வகையாக நடக்குது. ஒன்று வந்து மெயிலில் வராமல் இருந்தால் அவங்க வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் வந்திருக்கு. வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் காமன், அது எல்லாருக்குமே வரும். சரிங்களா? ஆனால் பர்சனல் மெயில் ஐடி ஒருத்தருக்கும் என்ன ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடிக்கு கன்ஃபார்மாக வருது. இன்கேஸ் மேபி அது எதாவது வராமல் இருந்ததுன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. லேட்டாக கூட வரலாம். அல்லது உடனே வேணும்னா வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் சர்வர் பிஸின்னு வந்தால் பொறுமையாக பாருங்கள். அவசரம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, நமக்கு டைம் லைன்லாம் கொடுத்துருந்தாங்க. 30ஆம் தேதி நமக்கு வந்து ஆன்சர் கீ வெளியே வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே நமக்கு வந்து அடுத்தடுத்து, அதாவது September 7ஆம் தேதி ஃபைனல் ஸ்கோர் கார்டு நமக்கு வெளியே வந்துடும், ரிசல்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதற்கு முன்பாக நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சேலஞ்ச் பண்ணுறது நாட்கள் மேபி குறையலாம். ஸோ இது தள்ளி வர்றதுனால எனக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு ரிசல்ட் இப்போ தள்ளி வந்திருக்கு. ஸோ தள்ளி வந்ததுனால நமக்கு September 7ஆம் தேதி ஃபைனல் ஸ்கோர் கார்டு ரிசல்ட் வெளியே வரும்னு சொன்னாங்க இல்லையா, மேபி அதுவும் ஒரு நாட்கள் அல்லது 2 நாட்கள் தள்ளியும் வரலாம். ஸோ ஏன்னா நமக்கு வந்து சேலஞ்சுக்கு டைம் வந்து இங்கே குறையுது. ஸோ அதனால் கண்டிப்பாக September 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 8ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த வாக்கில் தான் வந்து உங்கள் ரிசல்ட் ஸ்கோர் கார்டும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு இடையில் நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு அந்த ஆன்சர் கீலாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் 200 ரூபா பே பண்ணி உங்கள் அப்ஜெக்ஷனை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அப்ஜெக்ஷனை தெரிவித்ததுக்கப்புறம் தான் அது ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு ஃபைனலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு இடையில் வந்து ஒரு 6 பேருக்கு ரீ எக்ஸாம் இருக்குது. அந்த ரீ எக்ஸாமும் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து ஒரே டைமில் நமக்கு அந்த September 7ஆம் தேதின்னு சொன்னாங்க இல்லையா, மேபி அது வரலன்னு சொன்னால் 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே ஃபைனல் ஸ்கோர் கார்டில் அவங்களுக்கும் சேர்த்து தான் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மெயினாக அவங்க சொன்ன காரணம், இந்த டிலேக்கு காரணம் சொன்னது வந்து 8 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. 95% மேலே அட்டண்டன்ஸ் இருந்திருக்கு இந்த வருடம். இதனால் வந்து நமக்கு 8 லட்சம் மாணவர்களுக்கு உண்டான டேட்டாவை அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. மேபி இருக்கலாம். ஆனால் பட் இவ்வளோ டிலேன்றது கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் கடந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏன் இவ்வளோ டிலே பண்ணாங்கன்னு தான் நமக்கு தெரியாமல் இருந்தது. பட் எனிவே ஒரு வழியாக நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. வந்ததை பயன்படுத்தி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப வெயிட் பண்ணலாம். நமக்கு ஃபைனல் ஸ்கோர் கார்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எம்சிசியோடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் உடனே நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. அது பேரலாக ஃபஸ்ட்டு ரவுண்டு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது கவுன்சிலிங் போகும்பொழுது
நமக்கு ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னன்றதை வரிசையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.